Hi friends, welcome to our easy crafts. See, we have our channel. Homemade airdry ready to see. It's very easy. We will try this. We will try this. We will try this. First, we will add rice flour. That is 6 tablespoons. We will add 6 tablespoons. Oil தான் வந்து டாக் பண்ண போறோம் கோகனட் oil தான் நான் வந்து டாக் பண்றேன் நீங்க என்ன oil வேணாலும் வந்து டாக் பண்ணிக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க குட்டி குட்டியா வந்து கட்டி இல்லாம நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாவே நல்லா mix பண்ணிக்கறேனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு க்ளே வந்துட்டு நல்லா mix பண்ணும்போது அங்கங்க கட்டி இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து நம்ம என்ன இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபெவிகோல் தான் நான் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே ஜாஸ்தியாவே ஃபெவிகோல் வந்து ஆட் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட மட்டும் வந்து ஃபெவிகோல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூன்ல வந்து போட்டு அப்படியே வந்து ஸ்பூன்ல ஒட்டிக்கும் அதனால அப்படியே நம்ம மாவுலயே डायरेक्टली வந்து நம்ம ஊத்திடலாம் ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நான் ஊத்திட்டு இது நல்லா இதையும் வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் இது கூட மாவு கூட சேர்த்து நல்லா வந்து இத mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் head and shoulder ஷாம்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன் இதுக்கு பதிலா நீங்க டவ் எந்த ஷாம்பு உங்ககிட்ட இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க white color ஆ இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் என்கிட்ட லைட்டா இந்த மாதிரி head and shoulder blue color ஆ தானே இருக்கும் அதுதான் வந்துட்டு எடுத்துக்கேன் நல்லா இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இது கூட white color paint ஆட் பண்றதனால ஆட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நான் அவ்வளோவா எனக்கு தெரியல நான் ஃபெவிகோல் white colorல இருக்கனால நம்ம ಜಾஸ்தியா ஆட் பண்றதனால அவ்வளோவா நமக்கு தெரியல இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபெவிகோல் தாங்க நீங்க ரெண்டு ஷாம்பு எடுத்துட்டு கொஞ்சம் அளவா கூட வந்து ஃபெவிகோல் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஷாம்பு எடுத்துக்கேன் ஃபெவிகோல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு டேபிள்ஸ்பூன் அளவுவா வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாஸ் இருக்கு நம்ம க்ளே பண்றதுக்கு ஆனா இந்த ஐடியா தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அப்படியே ரியலா இருந்துச்சு அதே மைதா மாவுல கூட வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப்புக்கு பண்ணனும் அந்த ஷேப்ல இல்லாம மாறிடும் அதே மாதிரி நமக்கு mix பண்றதுக்கு கூட க்ளே மாதிரி இல்லாம ஸ்லைம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் இந்த மெத்தட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே நம்ம க்ளே மாதிரி இருக்கும் இப்போ கையில இந்த மாதிரி தொட்டு பாருங்க நமக்கு வந்து ஒட்டாது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஃபெவிகோல் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு க்ளே கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் கூட ஃபெவிகோல் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா இருக்கு இது எல்லாத்தையும் நான் நல்லா உங்களுக்கு mix பண்ணிட்டு காமிக்கறேன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் வந்துட்டு இது கூட கொஞ்சம் கூட oil வந்துட்டு நான் ஆட் பண்ணேன் ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால இது கூட நான் கொஞ்சம் oil வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு கிளே இதல நம்ம சேனல்ல நிறைய கிராஃப்ட் வந்துட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் ஈஸி கிராஃப்ட் subscribe பண்ணிச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் ஐடியா நம்ம சேனல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க பை